பிரத்திங்கரே, ஜே ஜே பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய தைரியம் நமக்கு வரும். ஆனா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்து அழிந்து போயிடுது. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர தேவியை மனசுல நினைச்சுக்கிட்டு அவளுடைய பாதத்தை வைத்து நம்மளுடைய வீடுகள்ல வழிபடுறது மூலியமாவும், அவளை நினைத்து கொண்டு வீடுகள்ல விளக்கேற்றது மூலியமாவும் வீடுகள்ல வெளிச்சம் வரா மாதிரி நம்மளுடைய உள்ளத்திலும் நம்பிக்கை ஏறும். அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி நம்ம என்ன மாதிரியான பூஜை முறைகளை செய்யலாம், என்ன பாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, மலேசியால இருக்கிற அடியார்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க இப்ப மலேசிய பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறீங்க. இந்த மாதம் 22 மற்றும் 23 அங்க இருக்கிற அடியார்கள் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்து இன்னும் வந்து வெகு விரைவிலேயே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பயணம் பற்றி சொல்லுங்க. நிச்சயமா, மலேசியா வந்து 22-23 டிசம்பர் 22-23 இந்த 22-ல வந்து அங்க இருக்கிற அடியார்களுக்கு கர்மானா என்ன அப்படின்ற ஒரு ஸ்பீச் கொடுத்து அதோடைய விளக்கங்களை கொடுக்கறோம். அதுல வந்து காலையிலையும் மாலையிலையும் இரு வேளை இருக்கு, அதை நேரங்களை தெரிந்து கொண்டு வாங்க அந்த நேரப்படி. அதே போல கூட்டு வழிபாடு என்பதுதான் முக்கியம். இங்க அங்க இருக்கிற அடியார்கள் கோரிக்கை வந்து மாதம் ஒரு முறை நான் வரணும்னு ஆசை. ஆனா மாதம் ஒரு முறை நம்மளால போக முடியாது, அதனால 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும்போது அங்க ராகுகால கூட்டு வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக செய்யறோம். அந்த ராகுகால கூட்டு வழிபாடுக்கு அங்க இருக்கக்கூடிய நேரம் மலேசிய நேரப்படி 2 மணிக்குள்ள இருக்கணும். ஏன்னா அந்த 2 மணிக்குள்ள இருந்து உங்களோட நான் பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள், நீங்க என்னோட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வழிபாடு என்பது நம்மளுடைய கூட்டு வழிபாடு, போற்றிகளை படிக்கக்கூடிய நேரம் ஒரு மணி நேரம், பூஜை 1 மணி நேரம்னா நம்ம நிறைய பேசிக்கொண்டு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தேகங்கள் நிறைய இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நாளாக அந்த 23 கூட்டு வழிபாடு நேரங்கள்ல கொடுக்கும். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்கு, எல்லாரும் எங்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியாது. அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய நேரமாக நாளாக அந்த 22 அமையும். பாதக்கமலம் வாங்கணுன்றவங்க எல்லோரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை பதிவை எப்படி செய்து கொள்ளா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம அலுவலகத்திலிருந்தே கால் வரும். அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிற அடியார்கள் நமக்காக வேலை செய்யற அத்தனை பேருமே உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரணும் என்ன எல்லா தகவலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா நம்பரும் தகவல் வந்துடும் உங்க நம்பருக்கு. அதை தெரிந்து கொண்டு பாதக்கமலம் அங்க வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம், முன்னாடியே பதிவு செய்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா பாதக்கமலம் வாங்குவது அம்பாளை வீட்டில் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான தன்மை கொண்டது. அந்த பாதக்கமலம் புதுசா இன்னைக்கு பார்க்கக்கூடிய அடியார்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சு கொள்ளுங்கள், பாதக்கமலத்திலே 6 வகையான அற்புத மூலிகைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மூலிகைகளும் தெய்வ சக்தியை கொடுக்குது. அந்த தெய்வ சக்தியிலேயே பிரத்திங்கிரா தெய்வ வசிய மூலிகைன்னு சொல்றது, அம்பாளுடைய வசிய தன்மையை கொடுக்கும். வசியம்னா ஏதோ நினைச்சிடாதீங்க, மாந்திரிகம் நீங்க. வசியம் என்றால் நமக்கு வசப்படுவது, அம்பாள் நமக்கு வசப்படுவாள். நம்ம ஒன்றும் மாந்திரிகம் தாந்திரிகத்தில் பண்ணல, அம்பாளுக்கு முக்கியமான மூலிகைகள் வைத்தால் ஒரு வாசனை திரவியங்கள் ஊதுபத்தி ஏத்தினா அந்த ஸ்மெல்லுக்கே தெய்வீக தன்மை உருவாகும். அது போல அந்த மூலிகை தெய்வ வசிய மூலிகை வைக்கும்போது அதில் அம்பாள் அங்கே வாசம் செய்யலான்னு ஐதீகம் எங்களுக்கு கொடுத்துருக்க வாக்கு. அதனால் அந்த முறைப்படி வைத்திருக்கின்ற அந்த தெய்வ வசிய மூலிகைகள் மூலமாக அங்கே அம்பாள் இருப்பா, அது பாதக்கமலத்துக்குள்ளே இருக்கு, புரியுதா? அதே மாதிரி சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமம், பஸ்மம் அந்த இதுல இருக்கு, அம்பாளுடைய பாதத்தில் இருக்கு. அது அனைத்தும் ஒன்று சேர்ந்து பாதக்கமலமாக உங்க வீட்டில் வைக்கும்போது அம்பாளுடைய சாநித்தியம் உங்க கூடவே தான் இருக்கும், எங்கேயும் போகாது, அம்பாள் உங்க கூட இருப்பா. அதனால பாதக்கமலம் இல்லாதவர்கள் ராகுகால பூஜை செய்து பலன் அடைந்தவர்கள் தயவு செய்து பாதக்கமலம் வாங்க முயற்சி செய்யுங்கள். ஜாதகம் பார்த்து பாதக்கமலம் வச்சிட்டோம் சுவாமி, இன்னும் சிரமங்கள் இருக்கு சில பேருக்கு, இல்ல கர்மாக்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சுவாமினா 22-ம் தேதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ராகுகால பூஜையை மட்டும்தான் பார்க்கணும் சுவாமி, கூட்டு வழிபாட்டில் மட்டும்தான் கலந்துக்கணும் சுவாமி அப்படின்னா 23-ம் தேதி 2 மணிக்குள் அங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து இருங்க. இதுல எது புரிக்குதோ எது முடியுதோ அதை செய்யுங்க.
என்னுடைய கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் புரிந்துடும். என்னால முடிந்த வரைக்கும் புரியக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு நேரடியாக விளக்கமாக கொடுப்பேன். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அம்பாள் கிட்ட அதிகமாக அடி எடுத்து வைங்க. நீங்க அடி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்க வைக்க அவ 10 அடி எடுத்து வைப்பா. நீங்க ஒரு அடி எடுத்து உங்க கையை எடுத்து அவ பாதத்துல வச்சு அவங்க கையை பிடிச்சி கூட்டுன்னு போவா. என் கூட மட்டும்தான் பிரத்திங்கராய் இருக்கா, நான் எங்கேயுமே சொல்ல, நம்மளுடைய அடியார்கள் கூடவும் இருக்கா. நமக்கு ஆபத்து வரும்போது அந்த நேரத்துல காத்து நிற்பவளா அவ நிக்கிறா, ஆபத்து வராம தடுக்கிறா, வரக்கூடிய ஆபத்துல இருந்தும் சிறு தண்டத்தோட நம்மள விட்டு அதுல இருந்து வெளியில வர வைக்கிறா, சிறு காயங்களோட சிறு விஷயங்களோட நமக்கு நடத்தி இந்த பெரிய ஆபத்திலிருந்து சிறிய ஆபத்தா காப்பாத்தி நம்மளை நிக்கிறா. இதெல்லாம் அவள் இருப்பதினால் புரியுதா, வாழ்க்கையில நம்ம வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நம்ம கையிலேயே கை இருக்கு. அப்ப யார் நம்பணும், நம்ம நம்பணும், அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட வாழ்ற அத்தனை பேருக்கும் பிரத்திங்கராய் இன்னும் அதிகமான நம்பிக்கை. ஒரு ராகுகால பூஜை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு காட்டுவா. அதனால மலேசியாவால் அடியார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் மலேசியால மட்டும் இல்ல, எங்கிருந்து பார்த்தாலும் இன்னைக்காவது ராகுகால பூஜை இனிமே ஆரம்பிப்பேன்னு முடிவெடுத்து ஒரு 2 வாரம் 3 வாரம் 1 நாள் 2 நாள்லயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தெரிந்ததுக்கு அப்புறம் பாதகம்ல வாங்குங்க. அது வரைக்கும் நீங்க நான் சொல்ற பாதகம்லத்தை வாங்காதீங்க. புரியுதா? ஏதோ டிவியில வந்து சுவாமி வந்து அம்பாள் பாதத்தை விற்கிறார், என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வரும், அந்த எண்ணங்கள்லாம் வரட்டும், வந்தாதான் என்ன சோதிக்க முடியும். சோதிங்க. என்ன எந்த எப்படி சோதிக்கிறீங்க? நீங்க ராகுகால பூஜை பண்ணி அம்மா நீ உண்மையா இருந்தா எனக்கு ஒரு சக்தியை காட்டுமான்னு கேளுங்க. நிச்சயமா காட்டுவா. அதுக்கப்புறம் அவ சக்தி அதீத சக்தி படித்த பாதகமலத்தை வாங்க முயற்சி செய்யுங்கள். அதனால மலேசியால இருக்கிற அடியார்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இனிமே புதுசா பாக்குற அத்தனை பேரும் யூடியூப்ல பாக்குற அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்யுங்க. இன்னும் அடுத்த வாரம் வரப்போறேன், இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுகால பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கூட்டு வழிபாட்டில் வந்து கலந்துகிட்டு அவனா யாரு என்னன்னு தெரிஞ்சு அப்புறம் கூட பாதகமலம் வாங்க முயற்சி பண்ணுங்க. ஆனா ஏற்கனவே ராகுகால பூஜை செய்யறவங்க பாதகமலத்தை வாங்க முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே ராகுகால பூஜை செஞ்சிருக்கேன், பாதகமல பூஜை செஞ்சிருக்கேன்னா அமாவாசை பரிகாரம் பூஜைக்கு வருகின்ற மார்கழி அமாவாசை பரிகார பூஜைக்கு பதிவு செல்ல முயற்சி செய்யுங்க. எல்லோருக்கும் தான் சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னும் இது தொடர்பான கேள்விகள் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நேரிட்ட பேசிக்கலாம். வணக்கம் ஸ்ரீஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓம் நன்றாக குருவாழ்வு குருவே துணை, ஜெய் பிரத்திங்கே, ஜெய் ஜெய் பிரத்திங்கே. சுவாமிகளுக்கு என் வணக்கம். என்னுடைய நான் ராகுகால பூஜை தொடர்ந்து செய்து கொண்டிருந்து ஒரு வருடத்தில் நான் பாதகமல பூஜையும் செய்தேன். என் மகள் வைரஸ் காய்ச்சல், டெங்கு என்ற வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயினாள். அவள் அட்மிட் ஆகி சில நாட்களிலேயே கல்லீரலில் கொழுப்பு கட்டி இருப்பதாக ஸ்கேனில் அறிவிக்கப்பட்டது. நீங்க பொறுமையா நம்ம சாதாரண தமிழ்லயே பேசலாம், பதட்டம் வேண்டாம். புரியுதா? சாதாரண தமிழ்ல என்கிட்ட போன்ல பேசினா எப்படி பேசுங்க, அது மாதிரி பேசுங்க, தப்பே இல்ல. டிவியில பாக்குறோம், இந்த தூய தமிழ்ல பேச அதெல்லாம் வேணாம். சாதாரணமா பக்கத்து வீட்டு அடியார்ட்ட எப்படி பேசுவீங்க, எனக்கு இது நடந்து அது நடந்து அந்த மாதிரி பேசுங்க. புரியுதா? கவலை இல்லாம பேசுங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க. சரிங்க. கல்லீரலில் கொழுப்பு கட்டி இருப்பதாக டாக்டர் சொல்லிட்டாரு. சரிம்மா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கவலையா போயிட்டேன். சரிம்மா. என் மகளுக்கு எந்த ஆபரேஷனும் இல்லாம சுகமா வச்சிரும். சரி, பொறுமையா, நல்லா ஆயிட்டாங்க இல்லையா? கொழுப்பு கட்டி இல்ல இப்ப. சுவாமி, எவ்வளவு நாள் அது? இப்ப ஒரு 3 மாசத்துல அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு. அடுத்த மாசம் அவளுக்கு போய் ஸ்கேனிங் பார்த்தப்ப அவளுக்கு வந்து கொழுப்பு கட்டி எல்லாம் வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. இது மாதிரி பேசினா போதும், எல்லாம் அம்பாளுடைய மகிமையாலதான் எனக்கு ஏற்பட்டது. அதனால அதே மாதிரி என் பேரன் வந்து 10 வயசு பேரு, அவன் திருப்புகள்னு பேரு. அவன் ரொம்ப மன சோர்வாகவும் மன குழப்பத்தோடையும் இருந்தான். அவனை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அவன் வந்து பாதகமல பூஜையை தொடர்ந்து செஞ்சதுனால இன்னைக்கு அவன் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் படிப்புல நல்ல முன்னேற்றத்தோடையும் இருக்கிறான். சரிம்மா, சரி. எல்லாமே வந்து இந்த பாதகமல பூஜையினாலதான் எனக்கு நடந்தது. யாருடைய துணையும் கிடையாது. இந்த அம்பாள் ஒரு மட்டும்தான் நான் நம்பிய வாழ்க்கை இன்னமும் நான் நடத்திட்டு வரேன். அதே மாதிரி எனக்கு
வர வேண்டிய பணம் என் வாழ்வாதாரமான என் பணம் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு. சரிம்மா. ஆனா சுவாமிஜிய வந்து நான் கோயம்புத்தூர்ல பாத்து பேசினேன். சரிம்மா. அவர் வந்து எல்லாமே அந்த அம்மா மேலேயே பாரத்தை போடுமான்னு சொன்னாரு. சரிம்மா. அவரை பார்த்து 5 மாசத்துலயே எனக்கு அந்த பணம் ஒரே ஒரே இதாவே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரிம்மா சரிம்மா. அதனால எல்லாருமே வந்து பாத கமலத்தையும் ராகுலத்தையும் விடாம நம்பிக்கையோட முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்யுங்க. மழை போல கஷ்டம் வரும், ஆனாலும் பழி போல அது நீங்கி போயிடும். யாருடைய உதவியுமே உலகத்துல வேண்டாம். இந்த அம்பாளை நம்பி முழு மனதோட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும்னு நான் தயவா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி கஷ்டத்துல இருந்து துணை இல்லாம நீந்தி வரத்துக்கு இந்த சாமி ஒண்ணு அப்படிங்கறத எல்லாருக்கு முன்னாடியும் பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். சுவாமிஜி எனக்கு ஒரு உதவி, என் மகன் வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். வேண்டுகோளுங்க. நிச்சயமா ஆயிடுவோம். தொடர்ந்து எப்படி இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கோ அதே போல அடுத்தடுத்த படிகள் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஒரு தாய் போல இருந்து தாய் உள்ளத்தோட அவ அம்பாள் கொடுப்பா. நேரம் காலம் வரணும், அது வரைக்கும் பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க, விடாம அவ கூடவே இருப்பா, கவலைப்படாதீங்க. சரியா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால சொல்ல கூட முடியல சுவாமி. அதாவது நிறைய பேர் வந்து இந்த மகிமை நம்ம நிகழ்ச்சியிலேயே இதே போல மைக்க பிடிச்சோன்னே கை நடுங்கும், அவங்களால பேச முடியும். இந்த இதை பார்க்கும்போதே தெரியும் இது உண்மையா போலியா என்பது. நம்மளுடைய நிகழ்ச்சி பாக்குற அத்தனை பேருக்குமே அந்த மகிமை என்ற விழாவில் எடுத்த ஸ்பீச்சை போடுறோம். மக்கள் பேசுறத அங்க எல்லாரும் முன்னாடியும் தான் பேசுறாங்க. ஒவ்வொருத்தரையும் தனியா கொண்டு போய் ரூம்ல வச்சு எடுக்கல, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க, இருக்கிற உண்மையை சொல்லுங்க. இது மாதிரிதான் சுவாமி கிட்ட பேசணும்னு வரணும், ஆனா அவங்களுக்கு பதட்டம் வந்துடும். ஏன்னா டிவியில பாக்குறோமே, டிவியில எல்லாரும் பேசுறாங்களே, சுவாமி கிட்ட பேசணும் அவங்களால முடியாது. அதே மாதிரி இப்ப அவங்க தூய தமிழ்ல பேசணும், அதெல்லாம் முடியாது. எப்பயும் நம்ம பக்கத்து வீட்டுல எப்படி பேசணும், நம்மளோட அடியார்கள்ட்ட எப்படி பேசிருக்கோம், அந்த மாதிரி பேசும்போது எல்லாம் வரும், பதட்டங்கள் வரும். அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் பிரச்சனை சரியா போயிருக்கு, பையன் நல்லா இருக்கான், இன்னும் கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கு, இன்னும் அடுத்தடுத்து ஒரு 5 மாதங்கள்லயே ஒரு பிரச்சனையை தீர்க்க வச்சிருக்கா அப்படின்னா அடுத்தடுத்து என்ன செய்வான். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டுறாங்க, என்ன சொல்றாங்க, சுவாமி 3 நாள் தான் செஞ்சேன், கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன், தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க, அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்து. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, இன்னைக்கு பூஜை பண்ணுவோம் நாளைக்கு நிறுத்திடுவாங்க. உலகம் முழுதும் இருக்கக்கூடிய அடியார்களிடம் இன்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன், என்னன்னா அம்பாளை பூஜை செய்து நிறுத்தாதீங்க தயவு செய்து. அதே போல இந்த அம்பாளை பூஜை செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னா அவனை உங்க சொந்தமா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருங்க, ஏன்னா அவனால உங்களுக்கு நன்மையே வராது. ஒரு தானம் கொடுப்பதை தடுக்கக்கூடாது, ஒரு பூஜை செய்வதை தடுக்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயங்கள் ஒருத்தர் செய்யறானாப்பா எனக்கு தெரியலப்பா, நீ வேணா 2 பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய். உனக்கு என்ன தெரியும், வயதானவர்களாக இருந்தா கூட அவங்க சில வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க, அந்த வட்டத்தை விட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய வயதானவர்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் கூட தெரியாதே, அவங்க குலதெய்வ பூஜை எப்படி செய்யணும்னு கூட தெரியாது, வயசு மட்டும்தான் ஆயிருக்கும். அதனால வயசானவங்க சொன்னாங்க வயசுக்கு மரியாதை கொடுங்க, ஆனா தெய்வ வழிபாட்டை நிறுத்துன்னு சொன்னா அவங்களுக்கு முன்னாடி எதுவும் பேசாதீங்க, அவங்களை குறை பேசாதீங்க. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா மரியாதை குறைவா அவங்கள பேசி அவமரியாதை பண்ணி அந்த சாபத்துக்கு நீங்க ஆளாவாதீங்க. அவங்க பண்ண மாதிரி அவங்கள விட்டுடுங்க, சரிம்மா நான் தெரிஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அந்த பூஜையை செய்யுங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, நல்லா இருந்தேன் சுவாமி, ஒருத்தர் வந்து நிறுத்த சொன்னார், நான் அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சுவாமி. அந்த சொன்னவர் வந்து இப்ப உங்களை காப்பாற்ற போறாரா, கிடையவே கிடையாது. தயவு செய்து பிரத்திங்கிறா போல் ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம் நமக்கு இந்த கலியுகத்தில் இல்லை. இந்த கலியுகத்தில் நம் கூட இருந்தே குழிப்பறுக்கும் எண்ணங்கள் உடையவர்கள் தான் நம் கூட இருக்காங்கள். சில பேருக்கு சொந்தங்கள் உதவியாக இருக்கும், சில பேருக்கு சொந்த பந்தங்கள் அதுவே ஆபத்தாக இருக்கும். அது யார் யாருக்கு எப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சா சரி, அது அனைத்தும் காட்டி கொடுத்து உங்களுக்கு நல்வழி காட்டி நல்ல பாதையை காட்டி இதுதாண்டா உலகம்னு காட்டி கொடுக்கிற அன்னையை எப்படி நீங்க ஒதுக்கி வைப்பீங்க? உனக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுக்கக்கூடிய அம்பாளை எப்படி ஒதுக்கி வைப்பீங்க? இந்த நாள்ல இந்த பூஜையை செய்யுங்க, இந்த நாள்ல இந்த பூஜையை செய்யுங்கன்னு சொல்ற நிகழ்ச்சி இல்லை இது. எப்பயும் அம்பாளை கும்பிடுங்கன்னு சொல்ற நிகழ்ச்சி இது. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஜெய்பிரத்திங்கிற நேரம். நான் ஒரு ஜோதிட தலைப்பை எடுத்து ஒரு தலைப்பா வைக்கலாம், கர்மாவின் நேரம்னு வச்சிருக்கலாம், நல்ல நேரம்னு வச்சிருக்கலாம். புரியுதா?
நிறைய நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. எதுக்கு ஜெய் பிரத்திங்கிற நேரம்? இது அவளுடைய நேரம், இந்த உலகமே அவளின் பாதத்தில். ஒரு பெரிய அடியார் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பெரிய ஆளு, நல்ல படம் படைத்தவர். நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா பிரத்திங்கிராவை பத்தி தெரியல. யாரோ ஒருத்தர் பிரத்திங்கிராவை பார்த்து, சுவாமி இந்த பிரத்திங்கிரா கும்பிட்டா எதிரிகள் பிரச்சனைலாம் தீந்து போயிடும் எனக்கு சொல்றாங்க, அது உண்மையா? இப்பதான் கேட்கிறார். இவ்வளவு நாளா நம்ம நிகழ்ச்சியை பாக்குறாங்க போறாங்க, ராகுகால போய் செய்யல, எதுவும் செய்யல. அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு நிகழ்ச்சியை பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். வேற வேலையை பாருங்க. இந்த நிகழ்ச்சி பாக்குற அடியார்கள் அத்தனை பேருக்கும் கேட்கிறேன், உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை போட்டு நான் சம்பாதிக்கணும்ன்றது இல்லை. உங்களிடம் ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் எந்த ஊருக்கும் உலகத்துக்கும் சுத்திட்டு வந்தா எனக்கு காசு எவ்வளவு வரும்னு யாருக்குமே தெரியாது. எப்படி ஊர் ஊரா நாடு நாடா சுத்தலாம், எல்லா நாடுகளையும் அம்பாளின் அடியார்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு போன் பண்ணி நான் இந்த நாட்டுக்கு வரேன், என்ன பத்து நாள் பாத்துக்கோங்கன்னா பாத்துக்க மாட்டீங்களா? நீங்களே பாருங்க நிகழ்ச்சி. எல்லாரையும் ஜாதகம் பார்க்க கூட்டுவாங்க, ஒரு 50 பேர் பாதகம் வைங்கன்னா வைக்க முடியாது அவங்களால. அது நோக்கம் அல்ல. இல்லாதவர்கள் வீட்டிலும் இல்லங்களும் இந்த நிகழ்ச்சி செல்லுது. அதன் மூலமாக அடியவர்கள் பார்த்து, புரியாதவர்கள் பார்த்து புரிந்து கொண்டு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அந்த பூஜை செய்து அவங்க வீட்டில் ஒளி பெருகணும். அந்த ஒளி ஏற்றினாலே அது ஒரு விசேஷம். அம்பாள் அதுதான் சொல்றாள், அதனால்தான் இந்த நிகழ்ச்சி. அப்புறம் பாதகமலம் எதுக்கு சுவாமி? ஆலயம் எழுப்ப வேண்டும். உங்கள் வீட்டில் இன்னும் அம்பாளின் சக்தி இன்னும் பரிபூர்ணமாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுக்கு பாதகமலம். அப்புறம் அதுக்கு எதுக்கு சுவாமி காசு? தயாரிப்பு செலவுன்னு ஒன்று இருக்கு, அது யார் கொடுப்பா? அதனால வாங்குற அத்தனை பேருமே ஆலயம் எழும்புவதற்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கிறீங்க. நம்ம வீட்டில் அம்பாளின் சக்தியை பெற்று வைக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய விசேஷம். அதனால அம்பாள் சக்தியை தயவு செய்து, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும், நீங்கள் அம்பாளை வழிபடுவதை நிறுத்தக்கூடாது. ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரம் உங்கள் உள்ளத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே நிச்சயம். ஏதாவது ஒரு சின்ன தோல்வி ஏற்படுகின்றது என்றால் அந்த தோல்வி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தால் இந்த ஆபத்துக்கும் நான் தான் காத்து நின்னுக்கன்னு உங்களுக்கு புரிய வைப்பா. இந்த ஆபத்து இல்லாத போது அவளை பத்தி தெரியாது, சின்ன சின்ன விஷயங்களையும் நான் நிப்பேன் அப்படின்றதை காட்டி உங்களை பெரிய ஆபத்திலிருந்து விலகி வச்சு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இருக்கா. தயவு செய்து அவளுடைய வழிபாடுகளை எந்த இடத்திலும் நிறுத்தாதீங்க, சரியா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி வந்து அடியார்கள் வந்து இந்த மாதிரி நேரடியில பேசும்போது பதட்டம் அடைறதுக்கு வந்து இன்னொரு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட நேரடியா பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு சந்தோஷம் கூட அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பா இப்ப வந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தொகுப்பு வந்து நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவோம். நேர்களே, பாதகமலம் பற்றிய தகவல் இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் ஜனவரி 27ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்று வழங்கப்படும். ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி
அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. என்னோட பேர் தீபா, நான் கொளத்தூர்ல இருந்து வரேன். எதுவுமே முன்னாடி வரவே வராது, கண்ணுக்கு தெரியும் எல்லாமே, நமக்கு பக்கத்துல வர மாதிரியே இருக்கும், ஆனா ரொம்ப நெருங்கி வரும்போது எல்லாமே ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது வாடகை எங்களால கொடுக்க முடியல. ஒரு வருஷமா நாங்க வாடகையே கொடுக்காம அட்வான்ஸ் கொடுக்காம ஒரு வருஷம் ஆகியும், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட எழுதி வாங்கினாங்க, நீங்க ஒரு வாரத்துல வீடு காலி பண்ணி ஆகணும், நீங்க எங்களுக்கு வீடு வேணும், ஆனா இந்த ஒரு வாரத்துல நீங்க எழுதி கொடுத்த மாதிரி நீங்க கண்டிப்பா நீங்க காலி, இதுக்கு மேல நான் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன் பண்ணாங்க. அழுதுட்டே கீழே வந்துட்டேன் நான் ஹவுசிங் கிட்ட பேசிட்டு. இப்ப என்னோட பொண்ணு வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கான், அவ லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா, அந்த லோன் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலியோட தற்கொலை பண்ணிக்கிறது தான் இது, நம்ம இனிமேல் இருக்க கூடாது. ஏன்னா வியாபாரம் கடையில வியாபாரமும் இல்ல, பணம் கேட்டும் பணமும் இல்ல, எல்லாமே எங்களுக்கு தோல்வி தான். சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாங்க குருஜியை போய் ஃபர்ஸ்ட் பாக்கலாம், இருப்போமா போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் குருஜியை போய் பார்த்தேன். பார்க்கும்போது குருஜி, ஏமா அழுகிற, என்னன்னு பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்னால குருஜியை பார்த்துட்டு வாயே வரல, பேசவே முடியல. என்னோட வீட்டுக்காரோட ஜாதகத்தை பார்த்துட்டு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குமா ஜாதகம், இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கீங்க, ஒரு காயின் கொடுக்கறமா, நீங்க கொண்டு போய் வீட்டுல வைங்க, உங்களுக்கு கண்டிப்பா மகிமை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் குருஜியை பார்த்துட்டு 8:30 டி நகர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுல வந்து அந்த காயினை வச்சு படுத்துட்டேன். காலையில 7:30 எனக்கு போன் வருது, பேங்க்ல இருந்து உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆயிருக்கு, வந்து எல்லா எவிடன்ஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. நான் கேட்டது வீட்டு வாடகையும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வெறும் 30,000 தான் எனக்கு கிடைச்சது, 90,000 கிடைச்சது லோன். ஹவுசில் செட்டில் பண்ணிட்டு பாதக்கம்பளத்துக்கு உடனே புக் பண்ணிட்டு ஒரு வாரத்துல நான் பாதக்கம்பளம் வாங்கினேன். என்னோட கடை 60 வருஷ கடை, எங்க மாமனாரோட ஜவுளி கடை, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்துட்டு இருக்காங்க இப்பயும். ஆனா கடையில வியாபாரம் கிடையாது, ஒரு துணி இருக்காது கடையில, எந்த கஸ்டமர் வந்தாலும் எதிர்த்த கடையில வாங்கிட்டு வந்துதான் என்னோட வீட்டுக்காரர் வியாபாரம் பண்ணி கொடுப்பாரு. டெய்லி 50 ரூபாய் தான் கொண்டு வருவார் வீட்டுக்காரர் என்னோட வீட்டுக்கு, சாப்பாடு கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அம்மாவோட பாதக்கம்பளம் வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் சண்டிகோமம். என்னோட ஃப்ரெண்ட் இங்க வர்றவங்க என்கிட்ட சொன்னாங்க, அம்மாவுக்கு புடவை போடுறேன்னு சொல்லி நீ வேண்டிக்கோ, அடுத்த சண்டிகோமத்துக்குலாம் உங்க கடையில சரக்கு வரும்னு சொல்லி நம்பிக்கையா எனக்கு சொன்னாங்க. பாதக்கம்பளம் வந்து அம்மாவை ரொம்ப பூஜை பண்ண ஃபர்ஸ்ட் சண்டிகோமம் வரும்போது என் பர்சில் வெறும் 30 ரூபாய் இருந்தது. செகண்ட் சண்டிகோமம் வரும்போது என் கடையில சரக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. என் கடையில இருந்துதான் உனக்கு வந்து நான் புடவை போடணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு கடையில கொடுக்காத சரக்கு கஸ்டமர் எல்லாருமே உன் கடைக்கு நான் சரக்கு கொடுக்குறேன், நீங்க எங்கிட்ட வந்து சரக்கு வாங்குங்க, இன்னைக்கு படியேறி வந்து சரக்கு கொடுக்குறாங்க, இன்னைக்கு என் கடையில ஃபுல் சரக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். இன்னைக்கு அம்மா என்ன ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க, எல்லாருமே அம்மாவை நம்புங்க. ஆனா நம்மளோட அம்மா வந்து நம்ம அப்பாவை கை கட்டுவாங்க, நம்மளோட குருஜி நமக்கு அம்மா கட்டியிருக்காங்க, அது என்னைக்குமே நீங்க மறக்கவே கூடாது. ஜெய் பிரித்திங்கிற ஜெய் ஜெய் பிரித்திங்க, நன்றாக குருவாழ்க குருவே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் மலேசியா விஜயம் வரும் டிசம்பர் 22 மற்றும் 23 ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233000 மற்றும் 9840086373. என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்ததுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இன்றிலிருந்தே ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்றிலிருந்து ராகுகால பூஜையை செய்யும் போதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வகையான மாற்றங்கள் ஏற்படும். நீங்க எல்லாருமே சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்திற்கான விளக்கங்களை கேட்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான கர்மா இருக்கு, அந்த கர்மாக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, என்ன மாதிரியான பரிகார முறைகளை செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்ற விளக்கங்கள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சுவாமிகள் அவர்களை டி நகர் அலுவலகத்திற்கோ அல்லது பீடத்திற்கோ சென்று பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 மற்றும் 9840086373. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டீங்க அப்படின்னா சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
தொடர்ந்து வந்து நம்ம சுவாமிகள்ட்ட பேசலாம். சுவாமி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்கிறது பேசுறீங்க? கன்னியாகுமரியில இருந்து ராமசாமி பேசுறோமா. சொல்லுங்க சார், உங்களை ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. எனக்கு பொண்ணுக்கு நான் கேக்குறேன். சரிங்க சார். கல்யாணம் ஆகி 4/12/2008 கல்யாணம் ஆச்சு. சரிங்க. இதுவரை குழந்தைகள் இல்ல. சுவாமிகள்ட்ட பேசுங்க சார். சொல்லுங்க, பொண்ணு பேரு நட்சத்திரம் ராசி சொல்லுங்க. பொண்ணு பேர் வந்து ஆர் எஸ் தங்க ஜெயந்தி. சரி. உத்தரம் நட்சத்திரம் உத்தரம். உத்தரம் கன்னி ராசி. எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் வந்து 4/12/2008 கல்யாணம் ஆச்சு. 2008. இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா குழந்தை இல்லையே. யாரே ஜாதகங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் போயிருக்கீங்களா? நிறைய ஜாதகங்கள் முதல்ல டாக்டர் எல்லாம் பார்த்தோம். டாக்டர் எந்த குறையும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி. அதுக்கு பிறகு நிறைய ஜோதிடம் பார்த்தோம், பரிகாரங்கள்லாம் பண்ணோம். சரி. இந்த ராகு இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி. சரி, எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஆமா, சாஸ்த கோயில்ல பண்ணோம். இப்போ அதெல்லாம் பேர்லாம் சொல்ல வேணாம், எந்த கோயில் எதுவுமே வேண்டாம். பரிகாரங்கள் நிறைய செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆனா பலன் வரல இல்லையா? பலன் இல்ல. நம்ம நிகழ்ச்சியை தான் முதல் தடவை பாக்குறீங்களா? முதல் தடவை பாக்குறேன். நல்ல நேரம், இன்னிலிருந்து அம்பாள் அனுகிரகம் கொடுத்துருவா. பெண் சைடு, கணவர் சைடு குலதெய்வம் என்னன்னு பாக்க சொல்லுங்க. குலதெய்வம் என்ன? குலதெய்வம் வந்து சிவன். சிவன். அந்த குலதெய்வத்துக்கு தொடர்ந்து போறாங்களா, பூஜைகள் எல்லாம் செய்யறாங்களா? இடையிடையே போறாங்க, யாராவது சொல்லி பூஜை பண்றாங்க. அதெல்லாம் சரிமா. ஆனா இங்க ஜாதக ரீதியாக பித்ருக்கள் கடன் ஜாஸ்தியாக இருக்கு. அவங்களுடைய மனைவி சைடு, மனைவி வச்சு பார்க்கும் போதே அந்த சைட்ல, கணவர் சைட்ல பித்ருக்கள் கடன் ஜாஸ்தியா வருது. புரியுதா? அதுக்கு உண்டான தீர்வு முதல்ல அவங்கள வந்து, உங்க பெண்ணை வந்து இன்னில இருந்தோ இல்ல வர வாரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில இருந்தோ, புரியுதா, ராகுகால பூஜையை பண்ண சொல்லுங்க. முதல்ல ஆரம்பிக்க சொல்லுங்க. புரியுதா? வியாழக்கிழமையிலும் பௌர்ணமியிலும் அம்மாவாசையிலும் கோமாதாவுக்கு உணவு கொடுத்துட்டு வர சொல்லுங்க. புரியுதா? வியாழக்கிழமை, அம்மாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல உணவு கொடுத்துட்டு வாங்க. அந்த உணவு வாழைப்பழம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அருகம்பில்லுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிள்ளை கொடுக்கணும் மாட்டுக்கு, இல்லன்னா அகத்திக்கீரை. அமாவாசையில அவங்க கணவரை அகத்திக்கீரை கொடுக்க சொல்லுங்க. புரியுதா? மாட்டுக்கு வந்து அருகம்பில், பௌர்ணமியில வந்து அருகம்பில் கொடுக்க சொல்லுங்க. புரியுதா? இத மட்டும் கொடுத்துட்டு வாங்க. வீட்டுல விளக்கேத்தும் போது தினசரி வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேத்திட்டு வர சொல்லுங்க. சரியா? வாழைத்தண்டு திரி நம்மளுடைய ராகுகால பூஜை முறையில, அந்த முறை என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல போடுவோம், அதை கவனிக்க சொல்லுங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகத்தான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அமாவாசை பரிகார பூஜைகள், நம்மளுடைய அமாவாசை பரிகார பூஜைகள் செய்துட்டு பண்ணிருந்தோம்னா இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. குழந்தை இல்லாதும் ஒரு பிரச்சனை தான். அதனால என்ன கஷ்டங்கள் அவங்க பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்தால நீங்க என்னென்ன கஷ்டங்கள் வேதனைகள் பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் அதுக்கு விளக்கம் கொடுத்து ஆறுதல் சொல்ல முடியாது. புரியுதா? அந்த தீர்வை இந்த ராகுகால பூஜையில உடனடியாக மாற்றுவதற்கு நிச்சயமாக சக்திகள் இருக்கு. புரியுதா? 24 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 14 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்குமே ராகுகால பூஜையிலேயே குழந்தை பிறந்திருக்கு. புரியுதா? பண்ண சொல்லுங்க. ஆனா இங்க வருடங்கள் ரொம்ப ஜாஸ்தியானால உடனடியாக என்னுடைய என்கிட்ட வந்து ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தீர்வு என்னன்னு எடுக்க சொல்லுங்க. புரியுதா? நான் சொல்ற நேர்ல வாங்க ஜெய்புரத்திங்கிற நல்லா இருக்கு. எல்லாம் போட்டு இருப்பாங்க பாருங்க, நம்ம ஆபீஸ் நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க. சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெய்புரத்திங்க அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சுவாமிகள் சொன்ன எல்லா பரிகாரங்களையும் செய்யுங்க, அதோட சேர்த்து ராகுகால பூஜை. இன்றிலிருந்தே உங்களுடைய வீடுகளில் ராகுகால பூஜை செய்யுங்க, தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து ராகுகால பூஜை செய்ததுனாலே நிறைய நன்மைகள் ஏற்படும். இப்போ வந்து ஒருத்தவங்க கூட நம்ம மகிமைகளை பேசினாங்க, தொழில வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே தீர்ந்து தொழில் விரக்தி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு தொழில பிரச்சனைகள் இருக்கு, திருமணம் நடைபெறாம இருக்கு, திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே தீர்வுகள் என்ன? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, அமாவாசை பரிகாரம். இது நான் கொடுக்கலமே இந்த பரிகார பூஜைகள், அம்பாள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தீர்வு முறை, வாழ்நாள் முழுதும் நம்மளை கட்டி காப்பாத்துகின்ற ஒரு தீர்வு. இந்த தீர்வு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் பரிகாரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டா அது அம்பாளையின் வாக்குக்கு எதிரானது. எல்லோரும் ராகுகால பூஜை செய்யுங்க. ஆனா மிக மிக சிரமத்தில் இருக்கிறவங்க, இதை இப்ப 10 வருஷமா குழந்தை இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டீங்க உடனே ஓடிவாங்க. நம்பிக்கை பிறந்தால்,
அம்பாலும் இந்த குருவை பார்த்தேன், தோணுது செய்யணும்னு நினைச்சா ஓடி வாங்க. சந்தேகம் இருந்தாலும் வாங்க, அங்க உட்காரும் போது நான் ஸ்பீச் கொடுப்பேன், அதுல உங்களுக்கு தெரியும் தயவு செய்து அம்பாள்னா யாரு, ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, பரிகாரம்னா என்ன, நம்ம என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஏன் குழந்தை இல்லாம இருக்கு, என்ன உள்ள வந்து பாக்கிறதுக்கு முன்னாடியே நான் விளக்கம் கொடுத்துருவேன். தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க போறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவேன். அந்த விளக்கத்தை பார்த்தோன்னே உங்களுக்கே புரிஞ்சிடும், கேட்டவுடனே அதுக்கப்புறம் நம்ம பரிகாரம் செய்யணும். 21 வகையான மூலிகை புஷ்பங்களை கொண்டு 21 நாள், 48 நாள், 90 நாள் முறை வாரம் வாரம் சொல்லணும்னு வந்துகிட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன். புதுசா பாத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதனால தெரிந்து கொள்ளுங்கள். இதை பார்த்தவொடனே சுவாமி நான் பரிகாரம் தான் செய்யணுமான்னு நினைக்காதீங்க, பார்த்தவொடனே ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணத்துக்கு மட்டும் வாங்க. எப்படி பரிகாரம் செய்யணுமா வேண்டாமான்னு என்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துக்கலாம். ஆனா ராகுகால பூஜையை பார்த்தவொடனே செய்யுங்க. நம்ம கதவை தட்டுது டிவி நிகழ்ச்சி மூலியமாக, இல்லைன்னா நீங்க ரிமோட்டை மாத்தி இந்த ராஜ் டிவி இந்த நேரத்தில் வைக்க மாட்டீங்க, வேற சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நேரம் வராத வரைக்கும். எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, யார் பார்க்கறாங்க, பார்த்தவங்க தான் இங்க பேச முடியும். அந்த நேரத்தில் அந்த சேனல் மாத்தணும்னு உங்களுக்கு விதி இருந்தால் தான் பார்க்க முடியும். எல்லாரும் பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம், அம்பாள் பண்ண வைக்கிறா, ராகுகால பூஜையை செய்ய வைக்கிறான்ற எண்ணத்தோட தயவு செய்து செய்யுங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்க அத்தனை பேருமே தயவு செய்து நேரில் பதிவு செய்து கொண்டு நாளை சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதே போல வர திங்கக்கிழமை அப்பாயின்மெண்ட் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த வாரம் மலேசியா போறதுனால ஜனவரி பிறந்து தான் அப்பாயின்மெண்ட்ன்ற மாதிரி ஆயிடும், அதனால நீங்க அதையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பரிகாரம் என்பது மார்கழி மாதம் 5ஆம் தேதி அமாவாசையில் செய்யணும்னா இந்த மாத கடைசிக்குள்ள நீங்க பார்த்துடணும். நான் இருக்க போறது மலேசியா போனேன்னா நான் கிட்டத்தட்ட அந்த 4 நாட்கள் அங்க போறது வர்றது, 2 நாள் அங்க 27 தான் இங்க இருப்பேன், அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரமே பார்த்து அதுக்குண்டான தீர்வு எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில ஒரு முறை பரிகாரம், இந்த பரிகாரம் என்றால் எப்படி இருக்கும் நமக்கு சுவாமி, இந்த பரிகாரம் எந்த முறையில நீங்க கொடுக்கறீங்க சுவாமி, நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம், பரிகாரம்னா என்னன்னு விளக்கம் கொடுக்குறேன். 21 வகையான மூலிகை புஷ்பம் எல்லோருக்கும் நான் இலவசமா தான் வச்சு தரேன். அந்த மூலிகை புஷ்பத்தை நான் விற்பதில்லை, அம்பாளுடைய வாக்கு, அது கட்டுப்பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். அதை பூஜை முறைகளுக்கு உண்டான செலவினங்களை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு தாயத்தா இடுப்புல போட்டுக்கணும், இல்ல கழுத்துல போட்டுக்கணும், வேற எதுவும் இல்ல. தாயத்தை போட முடியாது சுவாமினா அதுக்கு விளக்கம் எங்கிட்ட வந்து கேளுங்க. வீட்டுல உட்காந்து என் பையன் பரிகார தாயத்து போட மாட்டான், அதுக்கு விளக்கம் நிகழ்ச்சியில சொல்ல முடியாது, வந்து கேளுங்க. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வயதுல பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இருந்தோ, யாருக்கெல்லாம் படிக்கிற வயசுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, 7 வயசுக்கு மேல 14 வயசுக்குள்ள பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து நம்ம பரிகார தாயத்தை போட வச்சிருவோம். அவங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் 14 வயசுக்கு மேல அவங்களுக்கு தேவையானது இந்த நம்மளுடைய தாயத்து 1 வருடம் 5 வருடத்துக்குள்ள அந்த உடம்புல ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஏன்னா மூலிகை புஷ்பம் உள்ள இறங்கிடும், இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நன்மைகள் மட்டுமே நடக்கும். இது கண்ட உண்மை, தீமை என்பது வரவே வராது. அப்படி வந்தாலும் ஒரு துளி, எப்படி அந்த ஒரு துளி வரணும்னு கர்மா இருக்கும், வரும் போயிடும், அதனால நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது. அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள நேரில் வாங்க. அது வரைக்கும் நீங்க ராகுகால பூஜை செய்யுங்க. ராகுகால பூஜை செஞ்சு நான் நல்லா இருக்கேன் சுவாமின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, உடனே ஜாதகம் பாருங்க. அடுத்தபடியான பாத கமலமும் இந்த பரிகாரத்தை பத்தியும் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்ப செய்ய முடியுமோ அப்ப செஞ்சுப்போம். வாழ்க்கையில ஒரு தடவை நமக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை 60 வருஷமோ 40 வருஷமோ 30 வருஷமோ எழுதப்பட்டிருக்கிற விதி பிறக்கும் போதே தெரிஞ்சிடும் எவ்வளவு ஆயுள்னு. ஆனா ஜாதகத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சிடும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், பலன்கள் சொல்ல மாட்டேன், நிகழ்ச்சி மூலயமா சொல்றேன். உங்களுக்கு பலன்கள் இது இன்ன காலத்துல நடக்கும், இது இந்த காலத்துல நடக்கும், நடக்கலன்னா என்கிட்ட வந்து சண்டை போட முடியுமா? ஒரு பேச்சை கேட்கறேன் சாமி, சொன்னீங்களே நடக்கல, ஒரு ஜோதிடர் உங்களுக்கு திருமணம் பார்த்து வைக்கிறாரு, பொருத்தம் நல்லா இருக்குன்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, 1 வருஷம் கழிச்சு கோர்ட்டு கேஸ்ல போய் நிக்கிறீங்க, அந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீதாயா, ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்க முடியுதா? கேட்க முடியாது. நம்மளுடைய விதியை நொந்துகிட்டு நம்ம போயிடுறோம். அப்படிலாம் நொந்துகிட்டு போகாதீங்க. ஏண்டா வாழ்க்கைன்னு நினைச்சு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் போகாதீங்க. ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் செத்துதான் போகணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா வந்திருக்கு எல்லா தகவலும். ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் ராகுகால பூஜை ஏத்துங்க, ராத்திரி வந்து உங்ககிட்ட பேசுவா அம்பாள். இவளை பார்த்து உருவத்தை பார்த்து பயப்படாதீங்க. அப்படி சிரிச்சானா குழந்தை மாதிரி வந்து சிரிப்பா, உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லுவா, உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லுவா, நீ இன்னும் பூஜை பண்ணு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவா, நிச்சயமா உங்களோட வந்து பேசுவா, குழந்தை ரூபமா வருவா, சுமங்கலியா வருவா, பசுவா வருவா, நாகமா வருவா, நீங்கள் பயப்படாத அளவுக்கு வருவா. அப்ப அந்த பூஜையை செஞ்சவொடனே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குன்ற எண்ணம் வந்துடும்.
அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க. தீர்வு என்ன சுவாமி? இது மதம் தாண்டிய பூஜை முறை, இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. யார் யார் என்னென்ன மதத்தில் பிறந்தீங்களோ அந்த மதத்திலேயே இருந்துக்கோங்க. மதம் தயவு செய்து மாறாதீங்க, புரியுதா? எல்லோரும் அம்மா காப்பாத்துன்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்துவ மதம் சுவாமி, நான் முஸ்லீம் மதம் சுவாமி, நீங்க விளக்கேத்தாதீங்க. ஜெய் பிரதீங்கிறேன்னு சொல்லுங்க, என்ன செய்யறான்னு பாருங்க. உங்க முறைப்படி நீங்க போங்க எங்க வேணாலும், ஆனா அந்த ராகுகால நேரத்தில் ஜெய் பிரதீங்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க. உங்களை காப்பாத்துறாள இல்லையான்னு தெரிஞ்சிடும், புரியுதா? தயவு செய்து வேற்று மதத்துக்கு போன இந்து மதம் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அவங்கெல்லாம் திருப்பி உங்களுடைய தாய் மதத்துக்கு ஓடி வந்துருங்க. ஏன், முதல்ல அவளை கும்பிடும் போது நீங்க என்ன மதமா இருந்தீங்களோ, நம்மளுடைய மூதாதையில் என்னவா இருந்தாங்க அப்படி இருந்திருங்க. அவரவர்கள் அவரவர்கள் மதத்தை போற்ற வேண்டும். அவர் அவர்கள் தாய், அவரவர்களுக்கு உயர்ந்தவர்கள். நம்ம தாயை பத்தி யாராவது பழிச்சா கோவம் வருமா வராதா? சப்பானி கூட ஒரு அற அரைஞ்சிருவான், எப்படி அவனுக்கு சக்தி இல்லை எங்க அம்மா பத்தி பேசுறான்னு ஒரு அற அரைஞ்சிருவான், புரியுதா? பயில்வான் வேண்டாம், அதுக்கப்புறம் அடி கொடுக்குறான் அதெல்லாம் அப்புறம், முதல் கோவம் வந்துடும், புரியுதா? அது போல நம்ம மதம் என்பது ஒரு தாய் போல, எந்தெந்த மதங்கள் பிறந்தீங்களோ அந்தந்த மதங்கள் இருங்கள், ஆனா எங்க இருந்தாலும் அம்பால வழிபடலாம். அவளுக்கு ஜாதி மத பேதம் என்பது கிடையவே கிடையாது. அதர்வன வேதத்தின் தலைவி, எல்லாரும் கும்பலாம், புரியுதா? அவ உங்களை காப்பாத்ததான் இருக்கா. இந்த கலியுகத்தில் நமக்கு எதிரிகள் இருந்து காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தி. எதிரிகள் என்பது வெளியே இருக்கான்னு நினைக்காதீங்க, உள்ள இருக்கு. அந்த எதிரிலிருந்து வெளியில வாங்க. நம்மளுடைய பரிகார தாயத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. தீமை என்பது நிச்சயமாக நடக்காது, நன்மையை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக கணவன் மனைவியோடு சேர்ந்து போட்டுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல குழந்தை பிறக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு அந்த வயசு அந்த தகுதி இருக்கணும். அர்த்தம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரியுதா? அது இல்ல, இந்த இளம் தம்பதியர் இருக்காங்கன்னா அந்த தகுதியே கூட கொடுத்துருவா அம்பாள். எப்படி? நேரம் காலம், காலத்தில் பயிர் செய்யணும், அந்த நேரத்தில் வந்து செய்ய. காலம் போனதுக்கு அப்புறம் வந்து செஞ்சு என்ன பண்ண? வயதானவர்கள் எல்லாம் 21 நாள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப செலவு கம்மி. குழந்தைகள் இன்னும் நிறைய காலங்கள் இருக்க போறோம் அப்படின்னா 90 நாள், 48 நாள். அது முடிந்தவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம், இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் ஒரே முறையான பரிகாரங்கள் தான். நான் கோடீஸ்வரன் சாமி, எனக்கு அதிகமா பணம் கேட்பீங்களா சாமி? கிடையாது. எல்லோரும் முன்னாடியும் இது இவ்வளவு ஆகுது, இது இவ்வளவு ரூபா, நீங்க முடிஞ்சா செஞ்சுக்கோங்க, இருக்கும்போது வாங்க. எங்களுடைய அலுவலகத்திலிருந்து பரிகாரத்துக்கு வான உங்களுக்கு ஒரு போன் வராது. கோவில்ல பூஜை நடக்குது, எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இப்படிலாம் நடக்குது. லட்சோகமங்கள் வச்சிருக்கோம், அப்படிலாம் வரும். மாதம் மாதம் சண்டி ஹோமத்துக்கோ அஷ்டமி ஹோமத்துக்கோ வாங்க, போன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். கூப்பிடுறது நல்லதில்லை. நீங்க பார்த்து நீங்க நல்லா இருந்து, நான் நல்லா இருக்கேன் சுவாமி, அம்பாளுக்கு என்ன செய்யணும் நீங்க தான் கேட்கணும். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பீங்க, அம்பாள் உங்களை எல்லோரையும் காப்பாற்றுவாள், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கதான் இந்த நிகழ்ச்சி. இந்த மாதத்தில் இந்த விசேஷம் இதை செய், இந்த நாள் இப்படிப்பட்ட நாள் இதை செய்யாத. நீ அம்பாளை கும்பிடு, எல்லாமே எது செய்யணும் எது செய்யக்கூடாது அவ சொல்லிடுவா. பாதக்கமலை வச்சிருந்தா சீட்டு போட்டு கேளு, இந்த கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமா சொல்லுவா. இதை பண்ணு, பண்ணுங்க, எல்லாத்துக்கும் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, புரியுதா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்றொன்றாக பேசுவோம், புரியுதா? கண்டிப்பா சுவாமி, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். ஒரு நேயர் இருக்கு. கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க கடலூர் மாவட்டம் திருச்சோபத்துல இருந்து பேசுறோம் மேடம். உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மேடம். சரிங்க சார், சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க ஐயா. சுவாமிகள்ட்ட பேசுங்க. சாமிஜி, குருஜி, சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் திருச்சோபத்துல இருந்து பேசுறோம். சரி, இது டிவியை பார்க்காம பேசுங்க, நேரம் குறைவா இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி நான் அடுத்தடுத்து பேச வேண்டியது நிறைய இருக்கு, பேசுங்க. 1.5 வருஷமா நான் வந்து பாதகமல பூஜை பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. சரி சரி சரி. இது நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப குருஜி, ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்க பார்த்து குருஜி. சரி சரி. நானும் எங்க வீட்டுக்காரங்களும் போயிட்டு வர்றப்ப குருஜி. சரி. அதான் அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுக்காரங்க வந்து பின்னாடி வண்டியில உட்காந்துட்டு வந்தாங்க. நெய்ப்பிங்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் குருஜி சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து வண்டியை போய் நான் கீழே விழுந்துட்டேன் குருஜி. பையனுக்கு லேசாதான் அடி, லேசாதான் அடி குருஜி. சரி. பையனும் நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன் குருஜி. அடுத்து வந்து வேலை கிடைக்கணும், நல்லா பேசிட்டு இருந்தோம் குருஜி.
பாதகம் பூஜை எனக்கு வேலை கொடுமா, என் குடும்ப கஷ்டம் தீர்த்து வைமான்னு சொல்லிட்டு நாங்க பாதகம் பூஜை பண்றோம் சொல்லிட்டு இருந்தோம் குருஜி. சொல்லுங்க. இப்ப வந்து நல்லா வேலையும் கத்துச்சு குருஜி, நான் கை நேரம் சம்பாதிக்கிறேன், நான் வந்து நல்லா இருக்கேன் குருஜி. சந்தோஷம். கடலூர் வந்து பேசுறீங்க, பாதகம்ல வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? எவ்வளவு மாதம் ஆகுது குருஜி? 1.5 வருஷம் ஆகுது. நல்லா இருக்கீங்க இல்லையா? பாதகமல பூஜை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? 1.5 வருஷம் ஆகுது குருஜி. சரி சரி சரி. இல்லப்பா, நீங்க பாதகமல பூஜை செய்யறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நான் பாதகமல வாங்கறதுக்கு முன்னாடி குருஜி நான் வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் குருஜி. இப்ப வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் குருஜி. 1000 ரூபாய் சம்பாதிச்சு நான் கூலி வேலை தான் குருஜி எனக்கு. தெரியுது, பேசும்போதே தெரியுது பழட்டம் நிறைய விஷயங்கள் பேச. 1000 ரூபாய் வாங்குற குறிச்சி நிறைய சம்பாதிக்கிறோம் குறிச்சி, குடும்பம் உள்ள பசங்க எல்லாமே நல்லா இருக்கும் குறிச்சி. சந்தோஷம். எல்லோருக்கும் அம்பாள் இருப்பா. பணம் படைத்தவர்கள் ஏழை பணக்கார வித்தியாசம் அவகிட்ட கிடையாது தம்பி, புரியுதா? நல்லா இருங்க, இன்னும் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க, தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டே வாங்க. நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்ல முன்னேற்றங்கள் வந்து அம்பாள் எப்பயுமே கூட இருப்பா, அவ கூட இருக்கிறத உணருங்க, சரியா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கற வந்து தகவலை வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம் சுவாமி. நேயர்களே, ராவுகால பூஜை பற்றின தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம்.
அவகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தொடர்ந்து அவகால பூஜை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சுவாமிகளை நேர்ல பாக்கணும்னு நினைக்கிறீங்க, சுவாமிகள் கிட்ட ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாருமே 9025232330 9840836 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு சுவாமிகளை பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுவாமிகளை வந்து நேரடியாக பார்க்கலாம். வெளியூர் வழி நாடுகள்ல இருக்கிறவங்க போன் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து வந்து சுவாமிகள்ட்ட பேசலாம். சுவாமி இப்ப வந்து பாதகமலம் வந்து தரதா சொல்லியிருக்கீங்க, ஜனவரி 27 பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, அதை பற்றின தகவல்கள். ஜனவரி 27 அஷ்டமி என்று கொடுக்கிறோமா அந்த நாளை பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் அஷ்டமி ஹோமத்தன்னை கொடுக்கறதுல எல்லோரும் அந்த ராவுகால நேரத்தில் வாங்கிக்கிட்டு அங்க வாங்க வரத்துக்கு எல்லாரும் 2 மணிக்குள்ள இருக்கணும். அதனால எல்லாரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அம்பாளின் பாதகமலம் நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சகல விதமான சக்திகளையும் ஏதும் மற்றவரை எல்லாமும் ஆனவர்களாக மாற்றக்கூடிய சக்தி. இப்போ ஒரு கூலி தொழிலாளி பேசுறது 500 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்த சாமி, இன்னைக்கு நான் 1000 ரூபாய் வாங்குறேன். 500 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு, கண்டிப்பா அப்படியே டபுள். அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்வான். இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ, நீ 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி உன 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்க வைப்பான். நமக்கு இன்னைக்கு பணம் தேவைப்படுது. அம்பாளின் பாதம் பணத்தையும் கொடுக்கும் பாதுகாப்பையும் கொடுக்கும். பணத்தோட பாதுகாப்பு வேணும். பணத்தோட இன்னைக்கு ஒரு மணிக்கு நடுராத்திரிக்கு 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு தைரியமா போயிட்டு வர முடியுமா எந்த உலகத்திலையும்? ஏன்னா பயம், என்ன பண்ணுவானோ எவனா வந்துருவானோ, அந்த பயம் அம்பாளை கும்பிட்டா தேவையில்லை. புரியுதா? பணத்தோடையும் பாதுகாப்போடையும் வாழ்க்கையை நலமாக இருக்கக்கூடிய சக்தி நம்ம பாதுகாப்பு அம்பாள் மட்டும்தான். நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுப்பது அவ மட்டும்தான். அவளை நம்புங்கள். அவள் பாதத்தை ஜனவரி 27 வாங்க முயற்சி செய்யுங்கள். நம்மளுடைய மலேசிய அடியார்களுக்கு டிசம்பர் 23 கொடுக்கிறேன், அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மலேசியா வாழ் அடியார்களுக்கு டிசம்பர் 22 பௌர்ணமி சனிக்கிழமை அங்கு இருக்கிற 9 பத்திர மலேசியா நேரப்படி நான் பூஜை பண்ணுவேன், அதையும் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பீச். அதனால அன்னைக்கு பௌர்ணமி விசேஷமான தினம், அந்த தினத்தன்னைக்கு பூஜைகள் நடக்கும், அதையும் வந்து பாத்துருங்க. அதுவும் இப்ப சொல்லிடுறேன், அந்த பூஜை 2 வேளையும் உங்களுக்கு பூஜை நடக்கும். அந்த 2 நாளையும் யாரெல்லாம் முடியுமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். அங்க இருக்கிறது நான் 2 நாள் தான், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்களை சந்திப்பது 2 நாள் மட்டும்தான். அந்த 2 நாள் சுவாமி இது முடிஞ்சோடனே சுவாமி இருப்பாரா போவாரா அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். தயவு செய்து 22 23 தான் மக்களை சந்திக்கும் நாள். ஏன்னா நம்மளுடைய மலேசியாவால் அடியார்கள் ஏற்பாட்டின்படி அங்க வரேன். அவங்க சுவாமி நாங்கெல்லாம் ராவுகால பூஜை செய்யறோம், இதை கூட்டு வழிபாடோட செஞ்சா எப்படி இருக்கும், வாங்க செஞ்சு கொடுங்கன்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல நம்ம செய்யறோம். எல்லாரும் எங்க கூட இருக்கவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களெல்லாம் நீங்க பார்க்கணும் சுவாமின்றனால ஜாதக பாக்கிறோம். இந்த 2 நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மலேசியா அடியாளுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து பேசலாம், இன்னொரு நேர் காத்திருக்காங்க. வணக்கம் ஸ்ரீஜெய் பிரதிங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் மதன்குமார் திருவாரூர்ல இருந்து பேசுறேன். மேடம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. இல்ல மேடம், என்னோட சிஸ்டருக்கு பாத்துட்டு இருக்கேன் மேடம். சரிங்க சார், அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு பேசுங்க. கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் மேடம். சுவாமிகள்ட்ட பேசுங்க. ஓகே மேடம், சொல்லுங்க. தம்பி வணக்கம், சொல்லுங்க. சுவாமி இது வந்து எங்க சிஸ்டருக்கு பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப நாள், ஆனா வந்து ரொம்ப தடப்பட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம், அதாவது வரன் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி, எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு 3-4 வருஷம் பாத்து. என்ன வயசு ஆகுது சிஸ்டருக்கு? வயசு 28 வயசு ஆகுது. உங்க வீட்டுல எத்தனை பேர் மொத்தம்? மொத்தம் 4 பேர் தான். 4 பேர் இருக்கும். 4 பேர்னா யார் யாரு? இவங்க கூட பிறந்தவங்க யாரு? நீங்க இன்னும் இது கூட பிறந்தவங்க வந்து ஒரு தங்கை ஒருத்தவங்க தான். நான் வந்து அவங்க சித்தப்பா பையன். சித்தப்பா பையன். அவங்களுக்கு ஆண் கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்களா? சகோதரர்கள் ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான். ஒரே ஒரு சகோதரி. காரணம் என்னன்னா ஆண் வாரிசு அவங்களுக்கு கூட பிறந்த ஆண்கள் இருக்க முடியாது. அந்த இடத்துல குரு சாபங்களும் மூதாதிர்கள் சாபங்களும் வருது. அதனாலதான் இந்த வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. புரியுதா? ஜாதகத்தை தூக்கிட்டு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்னிலிருந்து ராவுகால பூஜையை பண்ணுங்க. புரியுதா? நம்மளுடைய ராவுகால பூஜையை செய்தாலே பலன் கிடைச்சிடும். புரியுதா? அதுவும் வருகின்ற மாதங்கள் இப்ப மாத பிறப்பு வரப்போது, மார்கழி மாதத்திலிருந்து விளக்கேற்ற சொல்லுங்க, இல்ல இன்னிலிருந்து ஏத்த சொல்லுங்க. புரியுதா? அது அம்பாள் நிறைய விஷயங்கள்ல இருந்து தடையை நீக்கி முதல் ஒளி காட்டிடுவா. அந்த ஒளி கிடைச்ச உடனே அந்த ஒளியை எடுத்துக்கிட்டு அம்பாள்கிட்ட ஓடி வந்து அவள்கிட்ட உட்காருங்க. திருமணம் நடந்த உடனே ஒரு சண்டி ஹோமத்துல மாங்கல்யம் போடுறன்னு வேண்டிக்க சொல்லுங்க. புரியுதா?
ரொம்ப நன்றி, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சுவாமி, இப்ப வந்து மார்கழி மாதம் வந்து வரப்போது, மார்கழி மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் அடியார்கள் அவங்களுடைய இல்லங்கள்ல செய்யலாம்? நம்மளுடைய ராகுகால பூஜை செய்யறவங்களுக்கும் புதுசா இந்த நிகழ்ச்சியை பாக்குற அத்தனை பேருமே, இதுவரைக்கும் ராகுகால பூஜை செய்யாதவங்களா மார்கழி மாத பிறப்புல ஆரம்பிங்க. அந்த நாள் ரொம்ப நமக்கு விசேஷம். அதாவது மார்கழி மாதத்தில் வீட்டில் வாசலில் விளக்கேத்தி நம்ம வீட்டுக்குள்ள விளக்கேற்றணும். மார்கழி மாசத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது அதிகாலையில் குளிக்க வேண்டும். அது யாருமே செய்யறதில்ல, புரியுதா? வீட்டு வாசலில் அதிகாலையில் கோலம் போடணும், யாருமே செய்யறதில்ல. கோலம் போடுறாங்க, ராத்திரி போட்டுறாங்க, புரியுதா? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை கூப்பிடுறோம், காலையில வந்துருங்க சாப்பாடு டிஃபனுக்கு, ராத்திரி 8 மணிக்கு எடுத்து வச்சுட்டு காலையில் நீ வந்து சாப்பிட்டு போன்னு சொல்ல முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்களை காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, நைட்டே குளிச்சுட்டு தலைவாரி யூனிஃபார்ம்லாம் போட்டு போக சொல்ல முடியுமா? புரியுதா? அந்தந்த வேலையில அதை அதை செய்யணும். தெய்வத்துக்கு பணியாக தெய்வம் வீட்டுக்குள்ள வருவதற்குண்டான நேரம் அதிகாலை. அந்த நேரத்தில் வாங்க வாங்க, எப்படி இப்ப ஒரு குரு நான் வரேன், வாங்க சுவாமி வாங்க சுவாமின்னு பூவை போட்டு கூட்டுன்னு போறீங்க. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் வருவதற்கு தயாராக இருக்கு. அந்த மார்கழி மாதம் தெய்வீக மாதம், புரியுதா? ஆன்மீக மாதம், தெய்வங்களை போற்றக்கூடிய மாதம். ஆலயங்களில் காலை அந்த மற்ற நேரங்களில் கோயில 6 மணி கூட திறப்பாங்க, ஆனா அந்த நேரத்தில் 3:30 to 4 மணிக்குள்ள திறந்து எல்லா இடங்களிலும் திருவிழா மாதிரி பாட்டை போட்டு எழுப்பி விட்டுருவாங்க. ஏன், வேற வேலை இல்லை, அவங்க ஏன் பாட்டு போடுறாங்க? யாரும் அதிகாலையில் தூங்கக்கூடாது, இதுதான் முதல் முக்கியமான விஷயம். சரி, அதிகாலை 6 மணிக்கு மேல தூங்காம இருங்க, புரியுதா? சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்கணும். முடியலையா பச்சை தண்ணில குளிங்க, பச்சை தண்ணில முடியலையா சுடுதண்ணில குளிங்க. கண்டிப்பாக குளித்து விட்டு தான் வாசல்ல கோலம் போடணும். இப்ப எல்லாம் என்ன பண்றோம், கோலம் போட்டுட்டு போய் குளிக்கிறோம், குளிச்சுட்டு கோலம் போடணும். வேர்த்துறது விறுவிறுத்துது, மார்கழி மாசத்துல வேர்க்கவே வேர்க்காது, போனா குளிரும். அதனால குளிச்சுட்டு போய் கோலம் போட்டு வீட்டு வாசல்ல விளக்கேத்திட்டு உள்ள விளக்கேத்துங்க. தெய்வீக சக்தி வரும். அந்த காற்று, அந்த குளிர், அந்த பனி நம்ம மேல படணும். பட்டா நமக்கு வியாதிகள் வராது. அந்த உடம்புக்கு தேவையான அந்த ஒரு மாதம் நமக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் எல்லாம் அந்த நேரத்துக்குள்ள இறங்கிடும் உடம்புல, வியாதியே வராது. பீடை மாதம் சொல்றாங்க, பீடை போகின்ற மாதம்னு வச்சுக்கோங்க, புரியுதா? அதனால அந்த நாள்ல பூஜை செய்யுங்க. அம்பாள் சிறப்பாக பூஜை செஞ்சு வீட்டு வாசல்ல கண்டிப்பாக 5:30 விளக்கறியணும். நம்ம பூஜை அறையிலையும் விளக்கறியணும். இதை செஞ்சுக்கிட்டு வந்தாலே நல்லா இருக்கும். கோலத்தை அதிகாலையில் போடுங்கள், வண்ண வண்ண கோலங்கள் போடுங்க. 1 மணி நேரம் பிடிக்கணும், காலையிலேயே எஞ்சி போட்டுருங்க. தயவு செய்து இரவில் போடாதீங்க, இரவுல எல்லாமே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்க. வாசல் இருக்கிற கோலத்தை அழைச்சி வச்சு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க, கோலம் இல்லாம வாசல்ல இருக்கக்கூடாது. ராத்திரி தானே அழிச்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமே, அதெல்லாம் வேண்டாம். காலையில எஞ்சிட்டு குளிச்சுட்டு அந்த விளக்கு அந்த கோலம் போடும்போது விசேஷ தன்மை கொடுக்கும். பூஜை முறைகள்ல உங்க குலதெய்வ பூஜைகளை செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, புதுசா பாக்குறவங்க எல்லாம், புரியுதா? அந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வருது. அந்த மார்கழி மாதத்தில் தான் ஆருத்ரா தரிசனம் வருது. சிவனுக்கும் விசேஷம், விஷ்ணுவுக்கும் விசேஷம், புரியுதா? இந்த ரெண்டு பேரை சுத்தி தான் இந்த உலகமே இருக்கு. இந்த ரெண்டு பேரும் அம்பால சுத்தி தான் இருக்காங்க. கிருஷ்ணவர்ணின்னு பேரு, புரியுதா? சிவனுக்கு ஒரு ராத்திரியை கொடுத்தா சிவராத்திரி, இவ கொடுக்கலாம் ராத்திரியே கிடையாது. இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு சுத்தி தான் இருக்காங்க. அதனால நம்ம பூஜையை செய்யறவங்க எல்லாரும் பாதக்கமல பூஜை செய்தால் போதும். நீங்க கோயிலுக்கு போவதும் போவாதும் உங்க விருப்பம். புதுசா பாக்குறவங்க இந்த நான் இன்னும் பிரத்திங்கிறா பத்தி தெரியல, நீங்க சிவன் கோயில போய் காலையில் 27 சுத்து சுத்துங்க, ரொம்ப விசேஷம். ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணும். அதனாலதான் கோவில்ல அதோ விஷயங்கள். நம்மளுடைய நட்சத்திரங்கள்ல நம்ம அந்த மார்கழியில பிறந்தவர்கள் விசேஷமாக அந்த நட்சத்திரத்துல போய் கோயில் அர்ச்சனை பண்ணுங்க. மார்கழி மாதத்தில் யாருக்கெல்லாம் நட்சத்திரம், 27 நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்துல போய் அர்ச்சனை பண்ணுங்க கோயில்ல, புரியுதா? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்றதா நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்றா? சாமி என்னைக்கும் நல்லாதான் இருப்பாரு, அவருக்கு ஜுரம் வராது, காய்ச்சல் வராது, பண கஷ்டம் வராது, என்ன அவருக்கு வயசாகாது. கடவுளுக்கு நமக்கு தான் எல்லாம் ஆகுது, மனிதன். அப்ப உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்க நல்லா இருக்கிறதுக்கு பண்ணுங்க, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு பண்ணுங்க, சாமி என்னைக்கு நல்லா இருப்பார், புரியுதா? எல்லா கோயிலுக்கு போனாலும் சாமி பேருக்கு அர்ச்சனை உண்டு. எனக்கு வேணாப்பா சாமி பேருக்கு பண்ணு, சாமி என்னைக்கு நல்லா இருப்பார், தெய்வம் நம்மளை காப்பாத்த, அவங்க கிட்ட போய் நமக்கு அர்ச்சனை பண்ணு, புரியுதா? அதனால மார்கழி மாதத்தை விசேஷமான தெய்வீக மாதமாக நிறைய இருக்குமா, ஆனா எனக்கு என்ன இங்க வருதோ அதான் சொல்ல முடியும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இதைதான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நல்லா இருங்க. இந்த மாதத்தில் விசேஷமாக காலையில தூங்காம பூஜை செய்யுங்க. குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது வெளியில போய் கோலம் போட்டீங்கனாலே அந்த சக்தி வந்துடும், அதுதான் முக்கியம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலிருந்து பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ராகுகால பூஜையை இந்த மாதங்களில் நம்ம கோயில நடக்கிற அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. வர 29ஆம் தேதி அஷ்டமி ஹோமம், அந்த குளிர்லையும் பணியிலையும் உட்காந்து ஹோமத்தை பண்ணுவோம் வாங்க.
இந்த மாதத்தில் நடக்கிற சண்டி ஹோமம் டிசம்பர் 4ஆம் தேதி நடக்கிற அந்த ஹோமத்துக்கு வாங்க. விசேஷம், தெய்வீக மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தெய்வீக பூஜைகளை அதிகமாக செய்யுங்கள், அதனால பலன்கள் வரும். நிச்சயமாக நம்ம ராகுகால பூஜை இந்த மாதத்தில் தொடங்குங்கள். அம்பாள் உங்க கூடவே இருந்து வழிநடத்துவா. சரியா? கண்டிப்பா சுவாமி. அடுத்து வந்து அஷ்டமி நடுனு செய் ஹோமமும் இருக்கு, அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் இருக்காங்க. கண்டிப்பா. வணக்கம், ஸ்ரீ ஜெய பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ராஜ்குமாருங்க. நமஸ்காருங்க. ராஜ்குமார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. ராசி கன்னி ராசிங்க, மகர லட்சணம், மகர லக்னம். சுவாமிகள்ட்ட பேசுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம். நமக்கு பாத்தீங்கன்னா 33 வயசு ஆகுதுங்க. சகோதரர்கள் மொத்தம் 2 பேர் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. இப்போ நடக்கிற தசை பாத்தீங்கன்னா குரு தசை, புதன் புத்தி நடக்குதுங்க. இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருங்க, ஜோதிடமே தெரியுது உங்களுக்கு இல்லையா? ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேரை பாத்திருப்பீங்க? நமக்கு வேலை இல்ல, புரியுதா? நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா? ஆமாங்க, முதல் தடவை. ஜோதிடத்தை மறந்துருங்க. எப்படி? சரிங்க. அது பாக்கும்போது ஞாபகம் இருந்தா போதும், அது நமக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து ராகுகால பூஜை பண்ணுங்க, புரியுதா? சரிங்க. இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமைல இருந்து பண்ணுங்க. சரிங்க. இதெல்லாம் பண்ண மாட்டேன் சுவாமி அப்படின்னா என்ன வந்து பாருங்க. எப்படி? இல்லீங்க, சொல்றேன். அதுவும் முடியலையா? நம்மளுடைய சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துல வந்து ஒரு தடவை கலந்துகிட்டு அங்க முழு விளக்கம் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் போறேன் சுவாமி. இன்னும் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே இந்த நிகழ்ச்சியில போட்டிருப்போம், ராகுகால கூட்டு வழிபாடு, ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு யூடியூப்லயும் போட்டிருப்போம். ராகுகால பூஜை முறை, இந்த பூஜை முறை வீட்டில் எளிமையாக செய்ய வேண்டியது, அதை தயவு செய்து செய்யுங்க. செஞ்ச ஒரு 3 நாள்ல கூட உங்களுக்கு வேலை, நல்ல வேலை கிடைச்சிரும். ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம முறையான விஷயங்களை செய்து ட்ரை பண்ணா அது நிச்சயமா நடக்கும். முடிஞ்சா ஜாதகத்தை பார்த்து இந்த அமாவாசை பரிகார தாயத்தை போட முயற்சி செய்யுங்க. நீங்க கேட்ட வேலையோட நல்ல வேலை கொடுத்துருவா, புரியுதா? கண்டிப்பா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சுவாமி. இப்ப வந்து அஷ்டமி நடுநிசை ஹோமம் 29ஆம் தேதி இருக்கு, அதை பத்தி சொல்லிடுங்க. நிச்சயமா. இப்ப வேலை இல்லைன்னு பாத்தீங்களா, இந்த வேலை இல்ல, இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அஷ்டமி ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. என்ன பார்க்க முடியல? இப்ப பீடத்துல வந்து ஜாதகம் பார்க்க முடியாது, நம்மளுடைய அலுவலகம் மட்டும்தான். அதனால ஜாதகம் பார்க்கணுன்றவங்க அலுவலகத்துக்கு வாங்க. முடியாதவங்க அத்தனை பேரும் பொருளாதார ரீதியில கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு சுவாமி, நான் ராகுகால பூஜை பண்றேன், நல்லா இருக்கணும், என்ன செய்யணும்? நம்மளுடைய அஷ்டமி ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்கள் வீடு தேடி வரும், புரியுதா? 29ஆம் தேதி நடக்குது. அதே போல 5ஆம் தேதி சண்டி ஹோமம், ஜனவரி பிறந்து 5ஆம் தேதி, 4ஆம் தேதி சண்டி ஹோமம், அதுலயும் கலந்து கொள்ளுங்க. 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி சதுர்த்தசி சண்டி ஹோமம். இந்த தேதி ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க, சில தேதி கடைசி நேரத்தில் நம்ம மிஸ் பண்ண, அதனால இந்த தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமி நடுநிசையில் கலந்து கொண்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், நம்மளுடைய கர்மாக்கள் நீங்கக்கூடிய சக்தியை அம்பாள் கொடுத்துருவா, ஹோமத்தில் அம்பாளை பார்த்து விடுவீர்கள், புரியுதா? சண்டி ஹோமத்தில் கலந்துகிட்டாலும் நமக்கு எல்லா விதமான நலங்களும் பலங்களும் எப்ப வேணுமோ அப்ப கொடுத்துக்கிட்டே இருப்பா. இது எது முடியுதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகமெங்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அடியார்களும் நீங்க வரும்போது இந்த ஹோமத்துடைய தேதியை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஹோமத்தில் கலந்துகிட்டு போற பாருங்க, புரியுதா? அம்பாள் ஒரு சக்தி உங்களை என்றும் காப்பாற்றுவாள், எப்போதும் காப்பாற்றுவாள், எல்லா இடங்களையும் வழிநடத்துவாள். அவளை மட்டும் நம்புங்கள், குருவையும் அதிகமாக நம்புங்கள். எந்த குருவை பிடிச்சிருக்கீங்க? ஆனா நம்ம ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்யறவர்களுக்கு இந்த குரு உங்க கூடவே இருப்பேன், இது எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டு இருக்கா, என் ரூபத்தில் எல்லோர் கனவிலும் நினைவிலும் போய்கிட்டு இருக்கா. அம்பாளை பிடிங்கள், அம்பாள் உங்க கூட இருப்பா, எல்லோரும் பயன்படுத்திக்கணும். சரியா? தொடர்ந்து வந்து நிறைய தகவல்களை சொன்னீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். ஜெய் பிரதிங்கிரே, ஜெய் ஜெய் பிரதிங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் நிறைய தகவல்கள் சொன்னாங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் அவர்கள் மலேசியா பயணம் இந்த மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கிறாங்க. 23ஆம் தேதி கூட்டு வழிபாடும் நடைபெற இருக்கு, அங்க இருக்கிற அடியார்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து சுவாமிகள் அவர்கள் பாதகமலும் ஜனவரி 27ஆம் தேதி கொடுக்கிறதா இருக்கிறாங்க, அதையும் வந்து இப்பத்திலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் 6:40 மணிக்கு ராஜ் டிவியில் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க, அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புறாங்க. யூடியூப்ல ஸ்ரீஜெய் பிரதேங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க, பேஸ்புக்ல ஸ்ரீஜெய் பிரதேங்கிற பீடம் ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஸ்ரீஜெய் பிரதேங்கிற நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் மலேசியா விஜயம் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி
ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாசு சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233300 மற்றும் 9840008673. அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 5ஆம் தேதி மார்கழி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாசு சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: எண் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 0444240247. செல் 9025233300 மற்றும் 9840008673. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், செங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம்.